ஹலோ. ஐயா வணக்கம். வணக்கமே, வணக்கம் ஐயா. உங்க இது பகவத் பாதை இந்த மாசத்து பாத்தாங்க, போன மாசத்து. ஆமா, நம்ம கான்வர்சேஷன் தான் போட்டிருக்கோம். அந்த ரொம்ப அது ரொம்ப கிறிஸ்து கிளியரா இருக்குங்க. அந்த ஓ, நம்ம பே நம்ம டவுட் தான் அப்படி இது பண்ணிருக்கீங்களா? நான் அப்படியே நினைச்சேன், நம்ம மறுபடியும் அப்படியே பேசினது அப்படியே இதுல இதா இருக்கு அப்படின்னு. சரி சரி சரி, ரொம்ப தெளிவா இருக்கேங்க. சரி சரி. அதாவது என்ன சொல்றது, நானுன்றதையும் வந்து கம்ப்ளீட்டா அதுவும் ஒரு அந்த அனுபவத்துல ஒண்ணுதான் அப்படின்றது கிளியரா இருக்குங்க. ஐயா, இப்போ இது கம்ப்ளீட்டா இப்படி போகும்போது உண்மையாவே அங்க இந்த நானும் டெம்பரவரியா அது வந்துட்டு போறது, மொத்தமாவே பாக்க போனா அங்க ஒரு ஃபார்ம்ன்றது ஒண்ணு இருக்க, ஃபார்ம்லெஸ் எப்படி சொல்றதுங்க, ஒரு எதுவுமே எதையும் ஹோல்ட் பண்ண முடியாத, என்ன சொல்றதுங்க, எதுக்கும் எதுவும் எந்த ஃப்ரேம்லயும் வராத ஒரு, என்ன சொல்றதுங்க, அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? அவ்வளவுதான். இருந்தாலும் நம்மளுடைய மெமரி இருக்கிறதுனால ஒரு கண்டினியூட்டியே கிடைச்சிட்டு தான் இருக்கும். கண்டினியூட்டின்னா நான் இன்டிவிஜுவல் ஒரு பெர்மனண்டா, நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரே ஆள் தான், நீங்க தான் உங்க பேரை அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுடைய குவாலிட்டி எல்லாத்தையும் இணைச்சுதானே நீங்க உங்களுக்கு ஒரு ஹோல்டு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு அந்த ஹோல்டு போயிரும்னு சொல்ல முடியாது. இன்னும் மெமரி இருக்கிற வரைக்கும் அந்த ஹோல்டு இருக்கதான் செய்யும் அது. ஆனா இப்படி இந்த சொல்லுங்க, ஆனா அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த அப்சல்யூட் நான் தான் அது. ஆனா இருந்தாலும் ஒரு டெம்பரரி நான் மாதிரி நமக்கு தோணிட்டு தான் இருக்கும் அது. ஏதங்க இப்போ நடுவுல நடுவுல வந்து போறது இல்லீங்களா? இல்ல, இது மட்டும் தானே வருது, வேற பெர்மனன்ட் நான் தான் எப்பவும் அசையாம இருக்க. டெம்பரரியா வர்றதுதான் நமக்கு தோணிட்டே இருக்கு. அது வந்து அதான் நம்ம அந்த காணல் நீர் சொல்றோம் பாத்தீங்களா, நீங்க காணல் நீரை வந்து காணல் நீர்னு தெரிஞ்ச பிறகும் காணல் நீர் வந்து மறையாது பாத்தீங்களா, அது இருக்குதானே செய்யும். அதே மாதிரி நம்ம நான்கிற உணர்வும் இருந்துட்டு தான் இருக்கும். அது நான் ஸ்டாப் இல்லைங்க. இப்ப எப்படி சொல்லுங்க, மைண்ட் சேட்டர் பாக்ஸ்னால சொல்றீங்க அந்த மாதிரி, அது பாட்டுக்கு அது எப்படி சொல்றதுங்க, அது ஒரு கிரைண்ட் இருக்க மாட்டோம். அது நான்கிறத பெருசா எடுத்துக்கிட மாட்டோம். அவ்வளவுதான், இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சில சந்தர்ப்பங்கள அது மறுபடியும் அந்த சம்டைம்ஸ் அது பெயின் கூட கொடுக்கும், அதையும் அந்த டைம்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அப்போ இது ஒன்ஸ் அது நம்ம இந்த மைண்ட்ல வர அந்த எண்ணங்களாகட்டும் உணர்வுகளாகட்டும் நமக்கு தெரிஞ்சது இல்லைங்க, அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அங்க ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம், அப்போ அங்க எப்படி சொல்றதுங்க, அந்த மைண்ட்ன்றதே கம்ப்ளீட்டா அது தன்னால உருவானது ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா அது சூழ்நிலை தகுந்த மாதிரி அதே அதே பில்டப் ஆயிடுச்சு இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ உண்மையா அங்க பாக்க போனா அங்க எப்படி சொல்றது, அங்க எப்படி சொல்றதுங்க, அங்க ஒண்ணும் இல்ல, அது அந்த ஒரு பெரிய நான் தான் மொத்தமா இருக்கு இல்லைங்களா? இல்ல, பெரிய நான்ங்கிறது பெரிய நான் சொல்லி நம்ம ஒண்ணு சொல்றது அவசியம் இல்ல, ஏன்னா பெரிய நான் தான் காரணம். அது நம்ம வந்து ஒரு கான்செப்டா சொல்லலாம் முடிய, பெரிய நான் ஒரு காலம் அனுபவத்துக்கே வராது பாத்தீங்களா? அனுபவத்துக்கு வர்றது சின்ன நான் தான், ஆனா ஒரு கணத்துக்கான புதுசா இருக்கு, அவ்வளவுதான். அது பழசுங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு புதுசு புதுசா தான் வந்துட்டு இருக்கு. தோற்றம் மட்டும் பழசையதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி, இப்ப நீங்க தினேஷ் நீட்டு சொல்லி சொன்னா பழைய தினேஷ் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது ஒவ்வொரு கணந்தோறும் புது தினேஷ் தான், அது புத்தம் புதுசா வந்துகிட்டு இருக்கு. அவரது கணத்தோட கணத்து கணம் மறைஞ்சிட்டே இருக்கோம். சில நேரங்கள்லயா இப்போ இந்த சேட்டர் பாக்ஸ் இது மைண்ட் வந்து அப்படியே அது மைண்டோட இது இல்ல, அப்போ ஒரு பீஸ் அங்க இருக்குங்க. ஆமா, அது என்ன சொல்றது, நம்ம முயற்சி பண்ணாததான் அப்போ அதையும் ஏத்துக்கிட்டு போய்க்கணும் இல்லைங்களா? அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரக்கூடாது இல்லைங்க. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் தரும்போதுதான் அதை தக்க வச்சுக்கணும்ன்ற ஒரு இது வரும் இல்லைங்களா? அதனால அது முக்கியத்துவம் வந்தாலுமே கூட உங்களை அறியாம வந்ததாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அது தானா நடக்கிற மாதிரி வந்துட்டு போட்டோம். நாமளா ஒரு கான்செப்டா வந்து எடுக்கலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தானா நடக்கிறது எதுவுமே வந்து தனித்தனியே செட்டிலைட் பண்ணிக்கிடும். நாமளா வந்து கான்சியஸா வந்து ஒரு ஒரு ஹோல்ட் எடுத்தோம்னா தான் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்தோம்னா தான் அது பிரச்சனையை கொண்டு வரும். அதுவா வந்து இது கொண்டாருன்னு சொன்னா அது தானாவே சரி. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க, முத்துச்செல்வன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கு வந்து இந்த தெளிவு வந்ததுக்கு அப்புறம் எங்களை மாதிரியே உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்குமாங்க ஆரம்பத்துல எல்லாம்? இல்ல வந்து ஒன்ஸ் அது ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 வருஷம் போராடிட்டோம்ல, அதனால தட்டுற கதையெல்லாம் தட்டி பார்த்தோம்ல, அதனால எங்களுக்கு வந்து டவுட் ரொம்ப குறையாதான் வரும். டவுட் வரும், இருந்தாலும் உங்க அளவுக்கு வராது.
ஏன்னா நம்ம வந்து அனுபவம் ஜாஸ்தி பத்திலாம். நீங்க தட்டாத கதைலாம் நாங்க தட்டி பார்த்துருக்குறோம். நாங்க முட்டி முட்டி மோதி கதவு எத்தனையோ கதைகளை முட்டி போதி, அதனால அது கொஞ்சம் அதனால டவுட் வந்து ரொம்ப குறையா வரும். வரும், டவுட் வரத்தான் செய்யும், எல்லாம் இதுவும் வரத்தான் செய்யும். அது இந்த இது எதையுமே ஹோல்ட் பண்ணிக்க இல்ல அப்படின்னும் போது ஒரு எப்படி சொல்றீங்க, ஒரு ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடியாது, ஒரு நியூட்ரலான ஒரு இது வருதுங்க. அது எப்படி சொல்றதுன்னாங்க, எதுவுமே எப்படி எதையும் எப்படி சொல்றீங்க, எல்லாமே ஏத்துக்கிற ஒரு இது. அதாவது எப்படிங்கய்யா சொல்றது புரியுது இல்லைங்க, நியூட்ரல் ஸ்டேட்னு சொல்றது. ஆமாங்க, அப்ப அந்த எல்லாத்துலயும் என்ன சொல்றாங்க, ஒரு மைய அறிவு, நியூட்ரல் ஸ்டேட்டு, ஒரு அதான் இதுல வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க, விருப்பு வெறுப்பற்ற நிலை, மகிழ்ச்சி துக்கம் எல்லாத்துக்கும் இருக்கணும் நடுநிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா இதைத்தான் சொல்றாங்க, அவங்க கொடுத்துக்கிடுறாங்க. ஆனா அதுவே ஒரு கம்ப்ளீட்டா தாங்க இருக்கு. சில நேரங்கள் அது போர் அடிச்சு, போர் அடிச்சாலும் போர் இன் தி சென்ஸ் அது ஒரு எப்படி சொல்றதுங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தாலும் அது என்ன சொல்றதுங்க, அதுக்கு எந்த ஒரு இதுக்குமே ஒரு முக்கியத்துவம் தராதப்போ அது பாலாஜி கூட பேசிட்டு இருந்தோம் அப்போ, அது அந்த மாதிரி எதுவுமே எப்படி சொல்றதுங்க, எது கூடயும் ஹோல்ட் இல்ல, எது எந்த எப்படி எது நடந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்கும்போது அது அதுவே ஒரு என்ன சொல்றதுங்கய்யா, அது ஒரு நிலை இல்ல. ஆனா வந்து என்ன சொல்றதுங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல, நிலை இல்லாத நிலை அந்த நியூட்ரல் இது ஒரு கம்ப்ளீட்டா இருக்குங்கய்யா. இங்க எதையும் எதுவும் பிடிக்க தேவையில்லை, எதுவும் இது இல்ல, எப்படி வந்தாலும் சரின்ற போது அது. இப்ப நீங்க பெரிய ஸ்டூடண்ட்ஸ்னுடைய நூலில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க லாங்குவேஜ்ல இதைத்தான் வளைக்கிருப்பாங்கிறது உங்களுக்கு புரிய வரும். யாரு எடுத்து பேசினாலும், ஜே கே எடுத்துட்டாலும் சரி, புத்தர் எடுத்துட்டாலும் சரி, அல்ல அந்த காலத்து ஞானிகளுடைய நூல்கள் எடுத்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில இந்த இடத்துல தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. லாங்குவேஜ் அந்த பேர் கொடுக்கறது தான் வித்தியாசப்படும். இந்த இப்போட ஒரு இது மெசேஜ் ஒண்ணு வருங்க டெய்லி எங்களுக்கு, இது திருவண்ணாமலையில ஒரு ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு, நாங்க அங்க போயிருந்தப்போ அவர் எப்படியும் எங்க நம்பர் வாங்கி அவரு வந்து எங்களுக்கு தெரியாம அனுப்பிச்சுட்டு இருக்காரு. நாங்க அது யாருன்னு நாங்க முயற்சி பண்ணா அந்த அது மெசேஜ் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு அவர் இருந்து ஒரு மெசேஜ்ல இருந்து ரிப்ளை வந்துச்சு. எங்களுக்கு தெரியும் இவரு தான்ட்டு நாங்க விட்டுட்டோம். அவரு டெய்லி எப்படியும் ஒரு ஒன்னு 1.5 வருஷமா அவர் அனுப்பிச்சுட்டே இருக்காருங்க டெய்லி. ஒன்னா நிசர்க்தாது வரும், இல்லன்னா ரமண இருது, இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்கோங்க. அதுல வந்து இந்த இவரது பத்தி ஒரு மெசேஜ் வந்துச்சு, நினைக்கிறது போன வாரம். அதுல அப்படிதான் போட்டிருக்கீங்க, எதையும் என்ன சொல்றதுங்க, உங்களுக்குன்னு எதுவுமே ஒரு ஹோல்ட் இல்ல, எதுலயும் என்ன சொல்றதுங்க, எதுவுமே இல்ல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிவைன் இதே உங்களை தேடி வரும்ன்ற மாதிரி. அத கூட நம்ம நம்ம ஐயாவோட இருந்து புரிதலுக்கு அப்புறம் என்ன கரெக்டா அவர் சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்க. இந்த நிலையதான் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட மொழியில வந்து சொல்ல வர்றாங்களே. நம்ம தப்ப நினைச்சுக்கிறோம், வேற ஏதோ ஒரு இதெல்லாம் இல்லாத ஏதோ ஒரு பெரிய நிலை இருக்கு அப்படின்னு. அதாவது எல்லாருமே என்னதான் எதோ ஒரு பிக்சடா ஒரே ஒரு இடத்த சொல்லி சுட்டி காட்டுறாங்கிற மாதிரி நினைச்சுட்டு, உண்மையிலே வந்து பிக்சடா ஒரு நிலையே கிடையாதுங்கிற ஒரு ஆறு. நம்ம ஆறு வந்து குளமா நினைச்சுக்கிடுறோம், தேங்கினுக்கு குட்டையா நினைச்சுக்கிட்டு இது பண்றோம். இதுவே கூட வந்து வந்து வந்துதான் போகுதுங்க. இப்ப இந்த நியூட்ரல்ன்றது வந்து சில நேரங்கள்ல வந்து வேலை செய்யும் போது அதுல போய் அந்த இது அப்படி இப்படி போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு பீரியட்க்கு அப்புறம் அதுவே தன்னை போல எப்படி சொல்லுங்க, அது ஒவ்வொரு பெண்டுலம் மாதிரி எப்படி எந்த எதுலயும் பெண்டுலம் நிக்காத மாதிரி எல்லா இதுலயும் ஓடிட்டே இருக்குங்க.
ஒரு கண்ணாடி முன்னால என்னென்னலாம் வருதோ அதை கண்ணாடி காட்டிகிட்டே இருக்கும். அது கண்ணாடிக்குன்னு சொல்லி எதையுமே எந்த இமேஜையும் பிடிச்சிக்கணுட்டு ஒன்றும் கிடையாது. கண்ணாடிக்குன்னு சொல்லி ஒரு தனி ஒரு உருவமும் கிடையாது. இப்போ ஐயா சொல்லும் போது இந்த இந்த ஒரு நிலையில தான் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த மைண்ட்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதையே தன்னை சுத்தம் பண்ணிக்குவேங்க. ஆமா, அதாவது சுத்தம் பண்ணிக்கிறதுனா ஒரு சரியான ஒரு ஒரு ஃபைண்டிங்க்கு வந்ததுனாலதான் அந்த சுத்திகரப்பு ஏற்படுது. நீங்க ஒன்னு கண்டுபிடிக்காம நீங்க வந்து எதையோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுடுங்க, அந்த செலக்டிவ் ப்ராசஸ் தான் தப்புங்கறத கண்டுபிடிச்சதுனால இப்ப நீங்க செலக்ட் பண்ணல. எது இருந்தாலும் ரைட் சொல்லி அந்த நிமிஷத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் அடுத்த நிமிஷத்துக்கு அதை விட்டுறீங்க. அப்படி வந்து ஃப்ளோயிங் வந்து நேச்சுரலா இருக்கிறதுனாலதான் அது வந்து சுத்திகரிப்பும் சுத்திகரிப்பா இருக்குது. சில நேரங்கள்ல டக்குன்னு இந்த பழைய தாட்ஸ் ஏதாவது ஒண்ணு பழசு நம்ம பாதிச்சது வரும்போது இப்போ அது டக்குன்னு கான்சியஸ்க்கு வரும்போது அந்த தெரிஞ்சிருதுங்க. சரி சரி, அட இது வந்தா ஆட்டோமேட்டிக்கா வர்ற வந்தானே அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பு வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அது போயிடுது. முதல்ல மாதிரி இருந்தா அது அது நம்ம எடுத்து யோசிச்சுட்டு இருப்போங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது போயிடுதுங்க. ஆமா ஆமா, அந்த ஒரு இது இருக்க மாட்டேங்குது.